தேவைப்படுறோம் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் எப்படி போகுது? கிலோ 700 ரூபா. தெரியும் ரொம்ப வருஷமா தெரியும் வணக்கம். உங்க பேருங்க? ராமமூர்த்தி. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? அயலூர். இப்ப கையில வச்சிருக்கிற இந்த சேவல் வந்து என்ன ரேட் வருதுங்க? கைகருப்பு 7 ரூபா சொல்லி எத்தனை ரூபாய்க்கு முடிச்சீங்க? 6 ரூபாய்க்கு கேக்குறாங்க. இன்னும் குடுக்கல. டைகருப்பு கருமுக்கு காலு இயக்காளா இயக்கால பச்சைக்கால் இந்த மாதிரி சேவல் என்ன உங்களை கான்டெக்ட் பண்ண வாங்கலாமா? எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? வீட்டுல 5 ரூபாய். 5 உருப்படி இருக்கு. எல்லாம் டைகர் புலியே சேருமா? ரெகுலரா உங்கள்கிட்ட கிடைக்குமா? நம்பர் இது அப்படியே சொல்லிருங்க, தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாங்க. 85 81 86 89 89 89. ராமமூர்த்தி. ஊர் வந்து அயலூர். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அயலூர்லேருந்து நம்ம சந்தைக்கு கொண்டாந்துருக்காங்க. தேவைப்படுறவங்க அந்த திண்டுக்கல் சைடு இருக்கிறவங்க அண்ணனை கான்டெக்ட் பண்ணி நல்லா பெருவெற்றாக வேணாலும் வாங்கிக்கலாங்க. பாருங்க நல்ல மைக்கு மாட்டிட்டு இருக்கிறாரு. இருங்க இருங்க இருங்க, அப்படி இல்லை, ஒரே நிமிஷம். அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? கையில வச்சிருக்க செங்கருப்பு என்ன ரேட் வரும்? 3 ரூபா சொல்றீங்க. எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க இன்னைக்கு? நீ ஒன்னதான் கொண்டாந்துருக்கீங்க. என்ன ரேட் மட்டும் போதுறாங்கண்ணா? 70 உருப்படி. கட்டுதறி போட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி சேவல் வேணும் உங்களை கான்டெக்ட் பண்ண வாங்கிக்கலாமா? அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 9 9 6 5 3 3 3 8 5. நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா? எந்தெந்த ஏரியாவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா ஏரியாவுக்கு பண்றீங்க. அப்ப தேவைப்பட்டா டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம்.
நான் இப்ப ஃபார்ம் ப்ரீடரா? ஆமா, அந்த குண்டாரத்தை வச்சிருப்பாங்க. ஆமா, பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களது நாயில என்னென்ன ப்ரீடு பண்றீங்க? ஜெர்மன் சப்பேடு, ரேட் பில்லரு, கோம்பை, ராஜவளத்து நாய், எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேவைப்படுற நண்பர்கள் கட்டு சேவல் என்னாலும் வாங்கிக்கலாம். அது போக எல்லா ரகம் இருக்கு, அது எல்லாமே வாங்கிக்கலாம். சரி, ஓகே. தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து வாங்கி பாத்தீங்கன்னா, செங்கருப்பு செங்கருப்பு தானுங்க? மயில 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 எதுங்க? செங்கருப்பு தானே நல்லா இருக்கு? செங்கருப்பு தான் மயிலுங்க. மயில தான் சொல்லணும். அப்படியா? எல்லாமே மஞ்சள் காலோட ஜம்பு இருக்கு. நீங்க வளர்த்தி கொண்டாருங்களா? ஒன்னு என்ன ரேட்டு வருது? ரெண்டு ரெண்டு ரூபா. எத்தனை கிலோ வெயிட் வருங்க? மூணு கிலோ வரும். ரெண்டரைலிருந்து மூணு கிலோக்குள்ள வரும். இந்த மாதிரி சேவல் வேணும், உங்களை கான்டெக்ட் பண்ண வாங்கலாமா? எத்தனை ரூபாய் கைவசம் வச்சிருப்பீங்க? பத்து ரூபாய் இருக்கு. அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. சரி, ஓகேண்ணா. இந்த ஏரியா உறவுலூர். சரி, ஓகே, ரொம்ப நன்றிங்க. அலைபேசி பார்த்தோம்னா அருமையான மயில் பட்டா ஒன்று வச்சிருக்காங்க. பச்சை காலம் இருக்கு. மூக்கு வந்து கருமூக்கு குருவிப்பாங்க. என்ன ரேடுங்க வருது? நாலு ரூபா வரும். இந்த சேவலுங்க செங்கருப்பு மூன்று ரூபா. தூக்குவாள் கருமூக்கு மூன்று ரூபா ரேஞ்சு வரும். இன்னைக்கு எத்தனை சேவல் வேணாங்க? விற்பனை எப்படி போகுது? ரெண்டு மட்டும்தான் கைவசம் இருக்குது. சரி, ஓகே. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. சரிங்க, வரேன். உள்ள போனோம்னா சேவல் வரப்பு நிறைய இருக்கு. அப்படியே புறா குட்டி புறா 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 புறா. இந்த வடை என்ன ரேட் வரும்? மூன்று ரூபா. என்ன நேரத்தில் சேருண்ணா? கருப்பு சொல்லி எத்தனை ஈத்து இறங்கி இருக்கு? இப்ப முட்டை வச்சா மூணாவது ஈத்து. இப்ப முட்டை வச்சிட்டு இருக்கா? வைக்கல. ரெண்டு ரூபா சொல்றீங்களா? மூன்று ரூபா. சரி, ஓகே. இந்த மாதிரி வடை சேவல் வேணும், உங்களை கான்டெக்ட் பண்ண வாங்கலாமா? எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? கைவசம் நாலு உருப்படி. நாலு உருப்படி இருக்கு. அப்படியே உங்க நம்பர் ஈ தர முடியுமா, இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கலாமா? சந்தைக்கு வந்தாலே வாங்கலாம். சரி, ஓகேண்ணா. அப்படி இதுல பாத்தீங்கன்னா புறா வச்சிருக்காங்க. ஆனா இது இன்னைக்கு என்ன ரேட் வருது? என்ன ரேட்டு பேரு? இந்த மாதிரி வேணும், நம்ம குளத்தூர் சந்தைக்கு வந்து வாங்கலாம். பார்த்தீங்கன்னா அருமையான பண்றோம் நம்ம மைனசன் பாஸ்கர் அவர்களோட சேவல். பச்சைக்காலு கருமூக்கில் செய்யணும்னு நினைக்கிறேன். துணி பாமி போனது வாழ்க்கட்டில் கருமூட்டு இருக்கு. என்ன ரேட்னா வருது? பத்து ரூபாய். பத்து ரூபா வேலை சொல்றாங்க. அதே மாதிரி மயில் கருமயில் ஒன்று கொண்டாந்துருக்காங்க. பேடுங்களா? அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வீடு சேவல் பத்து ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க. வீடு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோக்கு மேலே வருந்துருக்காங்க. நல்ல சைஸ் சேவல், அதாவது தமிழில் சொல்லணும்னா பொட்டை மாறி அப்படின்னாங்க. ஆள் பார்க்கறதுக்கு நிறச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சேவல் வேணாலும் நம்ம குணத்தூர் சந்தைக்கு வந்தால் வாங்கலாம்ன்றாங்க. இது வந்து நம்ம மைனஸ்தன் பாஸ்கர் அவர்களோட சேவல் தான். அப்படியே இந்த கையில் வச்சுருக்கிறது வீடுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இது பேடா? அதே மாதிரி இதுவும் பேடு சேவல் தான். இது வந்து பத்து ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு ஜம்மன் இருக்கு. திரும்பி போவாங்க இருக்கிறது பொட்டை மாதிரி அப்படிம்பாங்க. சுத்த கருப்பில் சேர்றது இது. ஆனா இந்த மாதிரி சேவல் என்ன உங்களுக்கு கனெக்ட் பண்ண வாங்கலாமா? அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 9842796636. எத்தனை உருப்படி கைவசம் இருக்குண்ணா? நூறு சேவல் இருக்கு. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம இப்ப பாத்துட்டு செம்பூதிம்பாங்க, கோழி பூதிம்பாங்க. வாழ்க்கட்டில வந்து செம்பு இருக்கு, மஞ்சள் காலோடு இருக்கு, கட்டம் இருக்கு, டைப்லயும் வருது. என்ன ரேட்டுங்க வரும்?
3000 ரூபா வெயிட் எத்தனை கிலோ வருங்க? 4 கிலோ. சரிங்க, உள்ள பார்த்தோம்னா அருமையான ₹1,500 காலத்துல சேர்ற அருமையான நல்ல படா சைஸ் சேவல் வளர்ந்துருக்காங்க. நல்ல ஹைட் ஹைட்டுமா இருக்க மாட்டிருக்கு. முள்ளே பாத்தீங்கன்னா 1 inch மேல வந்திருக்கு. என்ன ரேட்னா வரும்? பச்சைக்கால் வெள்ளை வள்ளுவர் குருவிப்பூ பசுப்பு மூக்கு பிளஸ் பால் வந்து கூட்டு வாழ சேர அருமையான சேவல். இது என்ன ரேட்னா வரும்? 6 ரூபா சொல்றாரு. 5 ரூபாய்னா ஃபைனல் கொடுக்கலாங்கிறாரு. 5 ரூபா வருங்க? 5 கிலோ வரும். சரி ஓகேண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா டாபர்மேன் பப்பீஸ் கொண்டாந்துருக்காங்க. ஒரு 4 பப்பீஸ் கொண்டாந்துருக்காங்க. நீங்கள் எப்படி ஃபார்ம் பீரியடுங்களா ஹோம் பீரியடுங்களா? வேற என்ன பண்றீங்க? மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.